பொதுவாகவே தமிழ் சினிமாவில் நிறைய சினிமா பிரபலங்கள் உயிரிழப்பு இந்த 2020 வருஷத்தில் நிறையவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சினிமா பிரபலங்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. மாதத்தில் 4 சினிமா பிரபலங்கள் இந்த வருஷத்தில் இருந்து உயிரிழத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப சோகமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரீசண்டாக விஜய் டிவி காமெடி புயல் வடிவேல் பாலாஜி ரீசெண்டாக உயிரிழந்திருக்கிறாரு. அதிர்ச்சியில் ரசிகர்களும் ரொம்பவும் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. விஜய் தொலைக்காட்சி ரசிகர்கிட்ட அதிக வரவேற்பு பெற்ற காமெடி நிகழ்ச்சினா அது கலக்கப்போவது யாருன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியோட 4வது சீசன் மூலமாக அறிமுகமானவர் தான் வடிவேல் பாலாஜி. அச்சு அசலை கெட்டப்பில் மட்டும் இல்லாமல் மாடுலேஷன், டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அப்படியே வடிவேலை கண் முன்ன காட்டி வைப்பார். அந்த நிகழ்ச்சியில் அவர் வெற்றி பெறலைனாலும் ரசிகர்கள் மனதில் தன்னோட காமெடி திறமையால் தனி இடம் பிடிச்சவர். அந்த நிகழ்ச்சியை முடித்த கையோடு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த அதிவேறு நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு போர்ஷனில் பங்கேற்றுக்கிட்டாரு. அதன் பின்னர் கடைசியாக விஜய் தொலைக்காட்சி தொகுத்து வழங்கிய பல காமெடி நிகழ்ச்சிகள் வடிவேல் பாலாஜி இல்லாமல் ஒளிபரப்பானதே கிடையாது. அந்தளவுக்கு இவருடைய காமெடி அட்ராசிட்டி ரொம்பவும் நல்லாயிருக்கும். காமெடி ஷோ அப்படின்னாலே வடிவேல் பாலாஜி எங்கே அப்படின்னு ரசிகர்கள் தேடும் அளவிற்கு இவர் ரொம்பவும் உச்சத்தில் இருந்திருந்தார். ஆரம்பத்தில் வடிவேல் பாலாஜி ஒரு மாச்சேரியில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்ததாக கூறப்படுற பாலாஜி பின்னால் சின்னத்திரையில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாக்கள்லையும் ஜொலிக்க ஆரம்பித்தார். இந்நிலையில் 15 நாட்களுக்கு முன்னாடி திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காரணமாக இரு கைகளும் பக்கவாதம் ஏற்பட்டு முடங்கி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களை சிகிச்சை பண்ணிட்டு வந்த வடிவேல் பாலாஜி இப்போ ரீசெண்டாக தொடர் சிகிச்சைக்கு அப்புறம் போதிய வசதி இல்லாத காரணத்தால் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட வடிவேல் பாலாஜி இன்றைக்கே காலமாயிருக்கிறாருங்க. 45 வயசான வடிவேல் பாலாஜிக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. காமெடி புயலாக விஜய் டிவியில் அசைத்து வந்துகிட்டு இருந்த வடிவேல் பாலாஜியோட இந்த திடீர் மரணம் ரசிகர்களையும் திரைப்பிரபலங்களையும் சின்னத்திரை பிரபலங்களையும் ரொம்பவும் கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. டிஆர்பியில் அதிக அளவில் டாப் ரேட்டில் இருக்கிற விஜய் டிவியில் அதிக அளவில் ரசிகர்கள் பார்க்க வேண்டியதுக்கு காரணம் ஒரு சில காமெடி ஷோக்கள் தான் காரணம். அதில் கலக்கப்போவது யாரு, அதே நிகழ்ச்சி, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரசிகர்களும் ரொம்பவும் விரும்பி பார்க்குறவங்க. அண்ணன் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் கலக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்த வடிவேல் பாலாஜி ரசிகர்களை ரொம்பவும் குதூகலப்படுத்தணும், ஆச்சரியப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கேரக்டரில் ரொம்பவும் எடுத்து அவர் நகைச்சுவைகளை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது வடிவேல் பாலாஜி மருத்துவமனையில் இறந்த செய்தி கேட்டு ரசிகர்களும் ரொம்பவும் கதலை எழுதியிருக்கிறாங்களாமா. இதன் மூலமாக நிறைய சினிமா பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் அப்படின்ட்டு நிறைய சோசியல் மீடியாக்களில் இவரை பற்றின விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆரம்பத்திலே வடிவேல் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் தனியார் மருத்துவமனையிலே இருந்து தீவிர சிகிச்சை பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேற போதிய பணம் இல்லாதனால திடீர்னு அரசு மருத்துவமனைக்கு மாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக வடிவேல மாதிரியே நகைச்சுவை திறமைகளை கொண்ட வடிவேல் பாலாஜி மருத்துவமனையில் உயர்ந்திருக்கிற செய்தி நமக்கு எல்லாத்தையும் சோகப்பதிவை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய சின்னத்திரை பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாரும் இவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல்களையும் வருத்தங்களையும் தெரிவிச்சிட்டு வண்ணம் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.